लास्ट 10th one number of atom in cubic units இதுல பாத்தீங்க அப்படினா primitive or simple cubic unit units பத்தி பார்க்கறோம் அதனா primitive or cubic simple cubic அப்படினா என்ன சார் அப்படினா இப்ப என்ன சொன்னேன் only one point அப்படி நம்ம சொன்ன primitive அப்படினா only one point crystal that contain only one point அப்படி சொன்னோம் அதாவது ஒரு கிறிஸ்டல்ல और क्यूबिक सिस्टम पत्ती ना पाक क्यूबिक सिस्टम नाम पाकपो नंबर ऑफ एटम कैंडपिपर क्यूबिक यूनिट्स क्यूबिक फर्स्ट और क्रिस्टल सिस्टम पाता अंत क्रिस्टल सिस्टम के क्यूबिक पाता एससी बीसीसी एफसीसी अंत मूणुदा अब अंत प्रिमिटिव यूनिट्स नमक प्रिमिटिवन कॉर्नर मट आटम्स अब आइडेंटिकल आटम डेफिनेशन आइडेंटिकल आटम और आयन और मॉलिक्यूल कैन ऑक्युपाई ओनली अट ईच ऑफ दि कॉर्नर इज कॉल्ड प्रिमिटिव और सिंपल क्यूबिक सिस्टम अब अब इधर कोऑर्डिनेशन नंबर एन्ना सर इप्पो इंदा मारी नम्म एक्सटेंड पन्नी विट्टुटे पोनो अप्पडीना इदे मारी कीले इंदा मारी नम्म नालु सिस्टम इरुक्कुना मोत्तम एत्तना वरुम अप्पडीना ओन्नु अंदपकम எட்டு யூனிட் செல் ஷேர் பண்ணோம் எத்தனை யூனிட் செல் ஷேர் பண்ணோம் இப்போ இத முடிஞ்சலாம் இந்த எட்டு யூனிட் செல் ஷேர் பண்ணோம் அதே மாதிரி அந்த பக்கம் போகும் எட்டு யூனிட் செல் ஷேர் பண்ணோம் அப்ப இந்த அப்ப ஒரு ஆட்டம் வந்து இருக்கு ஒரு கார்னர்ல இருக்கிற ஒரு ஆட்டம் எதுக்கு ஈக்குவல் அப்படினா NC / 8 க்கு ஈக்குவல் மேல என்னது அப்படினு கேட்டா நம்பர் ஆஃப் ஆட்டம் கீழ வந்து நம்பர் ஆஃப் யூனிட் செல் நம்பர் ஆஃப் ஆட்டம் கீழ வந்து நம்பர் ஆஃப் sad unit cell அப்படினு சொல்லலாம் இப்போ சிம்பிள் கியூபிக் அப்படினா கார்னர்ல மட்டும் தான் ஆட்டம் ஆக்குபை பண்ணிருக்கு ஐடென்டிக்கல் எலம் ஒரே மாதிரியான எலமெண்ட் கார்னர்ல மட்டும் இருக்கு அதனால இதுக்கான நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் சிம்பிள் கியூப் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் சிம்பிள் கியூபிக் சிஸ்டத்துக்கு ஃபார்முலா என்னது NC / 8 மொத்தம் எத்தனை கார்னர் 8 கார்னர் அப்ப 8 ஆட்டம் और कॉर्नर இருக்கது எத்தனை யூனிட் செல் ஷேர் பண்ணது 8 அப்ப 8/8 ஆன்சர் என்னது 1 அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் சிம்பிள் கியூபிக் சிஸ்டம் வந்து என்னது 1 அப்ப தென் இது 1 மட்டும் பிரிமிடிவ் அடுத்து நம்ம பார்க்க போற பாடி சென்டர் கியூபிக்கும் பேஸ் சென்டர் கியூபிக்கும் நான் பிரிமிடிவ் அப்படியாத என்னது அப்படினா தி கிறிஸ்டல்ஸ் லட்டிஸ் தட் கண்டெய்ன் ஐடென்டிக்கல் பாயிண்ட் ஆர் ஐடென்டிக்கல் point that occupied only at corner and additional lattice point in center of the body அதாவது நமக்கு ஒரே மாதிரியான பார்ட்டிகல் வந்து எங்க இருக்கும் கார்னர்ல இருக்கும் அதோட அடிஷனலா நம்ம சேர்க்க கூடிய லட்டிஸ் பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் தி பாடியில இருக்கு இப்போ இந்த சென்டர் ஆஃப் தி பாடியில இருக்குறது ஆட்டத்தை வந்து என்னது டு நாட் ஷேர்ட் பை எனி अदर யூனிட் செல் இந்த எட்டையும் வந்து சரி இந்த சென்டர் பாடி இதுதான் சென்டர் ஆஃப் தி பாடினு சொல்வோம் இதுதான் அடிஷனல் லட்டிஸ் பாயிண்ட் இது வந்து இந்த கிறிஸ்டலோட சென்டர்ல இன்சைடுல இருக்கு இத இந்த எட்டு கார்னர் ஆஃப் தி ஆட்டம் தான் ஷேர் பண்ண முடியுமே தவிர अदर யூனிட் செல் ஷேர் பண்ண முடியாது அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இங்க ஒரு ஒரே ஒரு யூனிட் செல் அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் சென்டர் ஆஃப் தி பாடி shared by only one atom அப்ப இது இந்த one atom sharing of one center of the body atom equal to nc அதாவது nb / 1 அப்படினு சொல்றோம் அதாவது nb / 1 னா இந்த center of the body ல ஒன்னு தான் இருக்கு அது ஒரே ஒரு யூனிட் செல் தான் ஷேர் பண்ணிக்கும் அந்த center of the body ல இருக்கிற இந்த atom இந்த எட்டு கார்னர்ல இருக்கிற எந்த ஆட்டத்தோட டச் ஆகாது புரியுதா இது சென்ட்ரா இருக்கும் சென்ட்ரா இருக்கும் இது இந்த எட்டு ஆட்டம் வேணா சரவுண்ட் பண்ணிக்கலாம் அதாவது பாத்தீங்க அப்படினா ஒரு எட்டு பால் வந்து அடிக்கி வச்ச மாதிரி நடுவுல ஒரு பால் இருக்கிற மாதிரி இது
இது வந்து வேற எது ஷேர் பண்ண முடியாது انا டச் இருக்காது வேற யூனிட் செல்லோட டச் இருக்காது அப்ப இங்க ஒரு ஆட்டம் இந்த சென்டர் பாடியில இருக்க கூடிய ஒரு ஆட்டத்தை ஒரே ஒரு யூனிட் செல் தான் ஷேர் பண்ணும் அப்ப நான் அந்த ஷேரிங் ஆஃப் ஆட்டம் வந்து சென்டர் ஆஃப் தி பாடியில இருக்க கூடிய ஷேரிங் ஆஃப் ஆட்டம் வந்து எதுக்கு ஈக்குவல்னா nb by 1 இப்போ இதுல என்ன இருக்கு சிம்பிள் கியூபிக் இருக்கு அதோட அடிஷனலா சென்டர் ஆஃப் தி பாடியில ஒரு ஆட்டம் இருக்கு அப்ப நமக்கு என்னது நம்பர் ஆஃப் ஆட்டம் ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் BCC the body center cubic formula என்னது NC by 8 plus NB by 1 அதாவது இதுல ஒரு கார்னர் இருக்குது எத்தனை ஆல்ரெடி பார்த்தோம்ல இதுல கார்னர் plus பாடி இருக்கு கார்னருக்கு பார்த்தோம்ல NC by 8 பாடிக்கு வந்து NB by 1 NC by 8 அப்ப 8 கார்னர் எப்பவும் போல 8 by 8 சென்டர் ஆஃப் தி பாடி ஒண்ணே ஒண்ணு இருக்கு ஒண்ணு அந்த ஒண்ணை எது ஷேர் பண்ற ஒரே ஒரு யூனிட் செல் by 1 அப்ப 8 by 8 1 1 by 1 1 1 plus 1 2 அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம் எத்தனை 2 அப்ப இதுல என்ன சார் NC னா என்னது நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் கார்னர் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் கார்னர் அப்படிங்கிறது தான் வந்து NC NB னா என்னது நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் சென்டர் ஆஃப் தி பாடி அதாவது பாடி சென்டர் அப்படினு சொல்லலாம் இப்போ இதே மாதிரி தான் என்னது ஃபேஸ் சென்டர் கியூபிக்கும் ஃபேஸ் சென்டர் கியூபிக்கில் என்னது இதே மாதிரி நம்ம யூனிட் செல் கியூபிக் சிஸ்டம் போட்டுக்கிறீங்க இங்கே என்னது ஐடென்டிக்கல் லேட்டிஸ் பாயிண்ட் தட் ஆக்குபை தி கார்னர் ஈச் கார்னர் ஆஃப் தி கிறிஸ்டல்ஸ் அ கியூபிக் யூனிட் செல் தென் அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட் கேன் ஆக்குபை தி ஈச் ஃபேஸ் ஆஃப் தி கியூபிக் சிஸ்டம் டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக் அப்போ ஒரு பேஸில் இருக்கக்கூடியதை எத்தனை யூனிட் செல் ஷேர் பண்ணுங்கிறத வச்சு தான் நாங்கள் சொல்ல முடியும் இப்போ இதில் இன்னொன்று நம்ம சொல்லணும் இந்த மூணு சிஸ்டத்துலேயும் முதல்ல இது முடிச்சிடும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸில் இருக்கக்கூடிய ஏட்டம் இதெல்லாம் பேஸ் இது ஒரு பேஸ் இது ஒரு பேஸ் இது ஒரு பேஸ் இது ஒரு பேஸ் இது ஃப்ரண்ட் அது பேக் இது வந்து பேக் புரியுதுங்களா ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பேஸ் இருக்குது ஆறு பேஸ் அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் அப்போ ஒரு பேஸில் இருக்கிறது இதே மாதிரி இன்னொரு யூனிட் செல் இப்போ ஒரு யூனிட் செல் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு ஆட்டம் இருக்குன்னா இன்னொரு யூனிட் செல் இப்படி வச்சோம்னா அப்போ ஒரு ஒரு பேஸில் இருக்கிற ஆட்டத்தை ரெண்டே ரெண்டு யூனிட் செல் ஷேர் பண்ணிக்கும் அப்போ அந்த ரெண்டு என்னது இது பாதி எடுத்துக்கும் இது பாதி எடுத்துக்கும் அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் ஷேரிங் ஆஃப் ஆட்டம் ஈக்குவல் டு என்எஃப் பை டூ அப்போ இந்த ஃபார்முலா நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கணும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் ஷேரிங் ஆஃப் ஆட்டம் பிட்வீன் யூனிட் செல் அப்போ அது வந்து என்எஃப் பை டூ அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் எஃப்சிசி யூனிட் செல் அப்போ இதில் என்ன இருக்குது சிம்பிள் அதாவது கார்னர்லேயும் ஆட்டம் இருக்குது அதுக்கு என்ன பாருங்களா என்சி பை எயிட் அதோட அடிஷ்னலாக என்ன இருக்குது பேஸ்லேயும் இருக்குது அப்போ பேஸ் ஒரு பேஸில் இருக்கிறது ரெண்டு ஷேர் பண்ணுதுன்னா அப்போ என்எஃப் பை டூ இது பாதி அது பாதி அதனால் ஒன் பை டூ என்எஃப்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் பேஸ் அப்போ என்சி பை எயிட்னா எயிட் பை எயிட் ஓட்டு பேஸ் மொத்தம் எத்தனை பேஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேஸ் டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட் பேங்க் அப்போ சிக்ஸ் பை டூ அப்போ என்னது அப்போ இதில் பாதி 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 அப்போ சிக்ஸ் சிக்ஸ் இன்ட் ஆஃப் த்ரீ அப்போ எயிட் பை எயிட் ஒன்று சிக்ஸ் பை டூ த்ரீ அந்த த்ரீ வந்துருச்சா அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ என்னது ஃபோரு இதுதான் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் பேஸ் சென்டர் கியூபிக் இப்போ இந்த மூணுக்கும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கு மட்டும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் சொல்லலாம் கோஆர்டினேஷன் நம்பர் தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதாவது லாங் ரேஞ்ச் ஆர்டரில் எயிட் யூனிட் செல் வரும் இந்த எயிட் யூனிட் செல்லில் இந்த நாலு ஆட்டம் இருக்குது பார்த்தியா இந்த நாலு ஆட்டம் இந்த நாலு இந்த அதாவது இந்த எட்டு ஆட்டம் ஒரே மாதிரி இருக்கனால இதுக்கு சேர்த்து ஒரு யூனிட் செல்லுக்கு ஒன்று சொல்லலாம் அப்போ ஒன்று சொல்லணும் அப்படின்னா அப்போ ஒரு ஆட்டம் வந்து எத்தனை ஆட்டத்தோட டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் அதாவது ஆறு ஆட்டத்தோட ஒன்று அதாவது டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக் அப்படின்னு சிக்ஸ் ஆட்டம் அப்போ சிம்பிள் கியூபிக் சிஸ்டத்தோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் சிக்ஸு கோஆர்டினேஷன் நம்பர்னா டெஃபினேஷன் சொல்கிறேன் அடுத்தது பாடி சென்டர் கியூபிக் ஒரு பாடி சென்டர் கியூபிக் அப்படின்னா இப்போ தான் சொன்னேன் ஒரு பாடியில் இருக்கிற ஆட்டத்தை ஒரே ஒரு யூனிட் செல் தான் ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் பட் ஆனால் இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்ன வரும் அப்படின்னா எயிட் வரும் எப்படி எயிட்டு
இப்ப பாத்தீங்க அப்படினா இங்க ஒரு அதாவது கார்னர்ல இருக்கிற ஆட்டம் தான மத்த யூனிட்ஸ் எல்லாம் ஷேரிங் ஆகுது அப்ப கார்னர் ஆஃப் ஆட்டத்தை நம்ம ஒரு சிம்பிள் யூனிட் செல்லுக்கு ஒரு ஒரு ஆட்டத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்லி ஒன் பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டா போதும் ஒரு யூனிட் செல்லுக்கு அதனால அப்ப நம்ம என்னது ஒன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அப்ப ஒரு ஆட்டம் வந்து அந்த கார்னர்ல இருக்கிற ஒரு ஆட்டம் எத்தனையோட டைரக்டா லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா ஆறு ஆட்டம் அதனால இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் சிக்ஸ் இப்ப இங்க பாருங்க சென்டர் ஆஃப் த பாடியில இருக்கக்கூடிய ஆட்டத்தை எத்தனை ஆட்டம் சரௌண்ட் பண்ணிருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஆட்டம் வந்து இதை வந்து என்ன பண்ணிருக்கு டைரக்டா லிங்க் இதுக்கு அதனால இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் எயிட் அடுத்தது பேஸ் சென்டர் கியூபிக் இதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது இவ்வளவுதான் நமக்கு வந்து என்னது சிம்பிள் கியூபிக் பாடி சென்டர் கியூபிக் பேஸ் சென்டர் கியூபிக் நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா என்சி பை எயிட்டு என்சி பை எயிட் சீக்வல் டு ஒன்று என்சி பை எயிட் பிளஸ் என்பி பை ஒன்று ஆன்சர் டூ இதுக்கு என்சி பை எயிட் என்எஃப் பை டூ ஆன்சர் வந்து ஃபோர் இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்த அவ்வளோதான் இந்த டாபிக் ஓவர்